பிறந்து சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்ததாம் தமிழ் மொழி. நான் இறந்தே பிறந்தாலும் ஒரு தமிழச்சியாக பிறக்க வேண்டும் என்று தமிழன்னையின் பாதந்தொட்டு வணங்குகிறேன். தமிழுக்கு முதல் வணக்கம், தமிழ் சான்றோருக்கு மறு வணக்கம். தலைப்பு: ரௌத்திரம் பழகு. இந்த தேசத்திலே சாதனையாளர்களினுடைய சரித்திரத்தை எல்லாம் புரட்டி பாருங்கள். அவர்கள் வாழ்க்கையில் நடந்த ஏதோ ஒரு சம்பவம், ஏதோ ஒரு கோபம் இந்த சமுதாயத்தின் மீது அவர்களை எல்லாம் ரௌத்திரம் பழக வைத்தது. இவன் தொட்டால் தீட்டு, பார்த்தால் தீட்டு, படித்தால் தீட்டு, உட்கார்ந்தால் தீட்டு என்றார்கள். அப்படிப்பட்ட அம்பேத்கர் தான் இன்று அரசியல் சாசனத்தையே தீட்டு தீட்டு என்று தீட்டினார் என்றால் அவர் இந்த சமுதாயத்தின் மீது ரௌத்திரம் பழகினார். ராமாயணத்திலே ராமன் வனவாசம் சென்றிருந்த போது ராமனின் கால் செருப்பை வைத்து நாட்டை ஆண்டார்களாம். இதை படித்த பெரியார் கேட்டார், ஒரு செருப்பு இந்த நாட்டை ஆளும் போது ஏன் செருப்பு தைப்பவனின் பிள்ளை இந்த நாட்டை ஆளக்கூடாது என்று. சாதிகளுக்கு எதிராக அவர் சுழற்சிய ரௌத்திரம்தான் சாதாரண ஈவே ராமசாமியை தந்தை பெரியாராய் உயர்த்தியது. இந்த சமுதாயத்திலே இன்று பெண்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற மாபெரும் பிரச்சனை பாலியல் வன்கொடுமைகள். ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கையை இப்படி பதிவு செய்கிறாள், என்னை 16 பேர் கற்பழித்தார்கள், அதை இந்த உலகத்திடம் சொன்னேன், இந்த உலகத்தில் யாருமே இதை கண்டுகொள்ளவில்லை, என்னை கற்பழித்த 16 பேரையும் நான் சுட்டுக் கொன்றேன், இந்த உலகமே என்னை திருப்பி பார்த்தது என்று பூலான் தேவி எனும் பெண் தன்னுடைய வாழ்க்கையை பதிவு செய்கிறார். அப்படி என்றால் பெண்கள் ஒவ்வொருவரும் இந்த பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிராக நிச்சயமாய் ரௌத்திரம் பழக வேண்டும். ஆணும் பெண்ணும் சமமாய் இருக்கின்ற உருவத்தை அர்த்தநாரீஸ்வரர் என்று கோவில் கட்டி வணங்குகிறோம். ஆனால் ஆணும் அல்லாமல் பெண்ணும் அல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை திருநங்கைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை நாம் அவமானப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஒரு காலத்திலே பேருந்து நிலையங்களிலும் ரயில் நிலையங்களிலும் கைதட்டி கைதட்டி காசு கேட்டவர்கள் இன்று அவர்களுடைய சாதனைகளை பார்த்து உலக அரங்கமே வியந்து போய் கைதட்டி கொண்டிருக்கிறது என்றால் அவர்கள் எல்லாம் இந்த சமுதாயத்தில் தன்னை அவமதித்தவர்களுக்கு எதிராக ரௌத்திரம் பழகினார்கள். இளைய பாரதமே அரசியல் ஒரு சாக்கடை என ஒதுங்கி போனது போதும், இனிமே அந்த சாக்கடையில் இறங்கி அதை சுத்தம் செய்ய வேண்டிய பொறுப்பு நம்மிடம்தான் இருக்கிறது. எனவே அனைவரும் ரௌத்திரம் பழகுவோம் என்று கூறி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அறிவியலில் வளமை, ஆங்கிலத்தில் புலமை, அறிவை வார்ப்பதில் அவ்வை மொழியே ஆம். இணையத்தில் இணைந்ததால் எம் மொழி செம்மொழியோ, இல்லை இணையமே உன்னொழிந்ததால் எம் மொழி செம்மொழியாம். அவை சான்றோர்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் இங்கு பேச வந்துள்ள தலைப்பு சமகால உணவும் சீமை சாத்தானும். நோய் நாடி நோய் முதல் நாடி, அது தனிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செய்யும் என்று வள்ளுவர் உரைத்தார். எனவே நமது உடலில் நோய் எவ்வாறு வருகிறது என்று தெரியுமா? நான் சொல்கிறேன். அசுத்த உணவு, போதிய காற்றும் வெளிச்சமும் இல்லாத வீடு, மாசடைந்த சுற்றுச்சூழல், ஒழுக்கமற்ற வாழ்க்கை போன்ற காரணங்களால் நோய் உண்டாகின்றது. நமது பாட்டனும் முப்பாட்டனும் சமகால உணவாக கிச்சடி சம்பா, சீரக சம்பா, மாப்பிளை சம்பா என உண்டு வாழ்ந்ததால் அவர்களால் ஆரோக்கியமாக 100 ஆண்டு காலம் வாழ முடிந்தது. அவர்கள் திருமூலர் வாக்கில் கிணங்க உணவே மருந்து மருந்தே உணவு என போட்டி வந்தனர். ஆனால் இக்காலம் ஃபாஸ்டாக சமைத்த ஃபாஸ்டான ஃபுட்டை ஃபாஸ்டாக சாப்பிட்டு ஃபாஸ்டாக மேலே செல்கின்றனர். ஃபாஸ்டாக சமைத்த வேஸ்டான ஃபுட்டை டேஸ்டாக சாப்பிட்டு ஃபாஸ்டாக மேலே செல்கின்றனர். அதாவது கிபி 21 ஆம் நூற்றாண்டில் சீமை உணவுகளை அதிகமாக எடுத்துக் கொள்ள தொடங்கியுள்ளோம். அதை ஏற்றுக்கொள்வதால் நமக்கு தீரா நோய்க்கு வழிவகுக்கின்றது. மேலும் மேலே நாட்டு உணவாக பீஸா, பர்கர், ஃப்ரைட் சிக்கன், ஃபாஸ்ட் ஃபுட்டில் கொழுப்பு சத்து அதிகமாக இருப்பதால் உடல் எடை கூடும் மற்றும் இருதய பிரச்சனைக்கு வழிவகுக்கின்றது. அதனால் அதை சாத்தான் என்று குறிப்பிடுவது சரியே. உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேன், சாப்பிடுவதற்காக வாழக்கூடாது, வாழ்வதற்காக சாப்பிட வேண்டும் என்பது திருமூலரின் வாக்கு. ஆனால் தற்போது நொறுக்குத்தீனியும் ஜங்க் ஃபுட் என்ற பெயரில் பழைய சொற்றை பாக்கெட்டில் வாங்கி சாப்பிடுகிறோம். அந்த காலத்தில் காலையில் எழுந்தவுடன் ஏர் உழுவுதல், தண்ணீர் எரித்தல், ஆடு மாடு மேய்தல், பின்பு வந்து அம்மியில் அரைத்த தேங்காய் துவையல், உரலில் குத்திய கைக்குத்தல் அரிசி, மண் பாண்டையில் செய்த மீன் குழம்பு, அந்த சுவையை நினைத்தாலே இப்போதும் நாவில் எச்சில் ஊறும். அம்மி மணக்கும், அடுத்ததொரு மணமணக்கும். அந்நாட்டு தென்னாட்டு மருந்துங்க எதுக்கு? எந்நாட்டு மருந்தே எக்கச்சக்கமாக இருக்கு. முதலாவதாக திரிகடுகம், சுக்கு, மிளகு, திப்பிரி, மஞ்சள் நெஞ்சில் உள்ள சளியை நீக்கும். சீரகம் வயிற்று சுத்தை தணிக்கும். கொத்தவள்ளி பித்தத்தை போக்கும். அந்நாட்டு தென்னாட்டு மருந்துங்க
எக்கச்சக்கமா இருக்கு. அந்நாட்டு தென்னாட்டு மருந்துங்க எதுக்கு, என்னாட்டு மருந்தே எக்கச்சக்கமாக இருக்கு. இன்றே உங்கள் சமையல் அறையில் தேசிய கொடியை ஏற்றவும். புரியலையா? என்னென்ன தெரியலையா? இன்றே உங்கள் சமையல் அறையில் தேசிய கொடியை ஏற்றவும். முதலில் இருக்கும் காவி எதை குறிக்கிறது? தக்காளி, பப்பாளி, கேரட் போன்ற காய்கறிகளை குறிக்கும். இரண்டாவதாக இருக்கும் வெள்ளை எதை குறிக்கிறது? பால், மோர், தயிர் போன்றவற்றை குறிக்கும். இறுதியில் இருக்கும் பச்சை எதை குறிக்கிறது என்றால் பச்சை பயிர்கள், பச்சை காய்கறிகள், கீரை வகைகள் போன்றவற்றை குறிக்கும். நன்றி. அல்போல் தழைத்து வாழும் என் தாய் தமிழிற்கும் இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கங்கள். இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்கள் எல்லாருமே அந்நியர் மோகத்தில் சென்று கொண்டிருக்கிறாங்கன்னு ஒரு பேச்சு இருக்குது. அவங்களுக்கு எல்லாருக்கும் நான் நம்மளுடைய சிறப்பை சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. அண்ட பகுதியில் உண்டை பிறக்கம் அல பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி ஒன்றனுக்கொன்று நின்றெழில் பகிரன் நூற்றொரு கோடியின் மேற்பல வாயினம். இந்த வரிகள் திருவாசகத்தில் இடம்பெற்றிருக்குது. அதாவது அகண்ட பகுதியில ஒரு கருதுளை ஏற்பட்டது. அந்த கருதுளை பெருசாகி வெடிச்சு அந்த கருதுளையில இருந்து பல கோடி கிரகங்கள் உருவாச்சு. இதுதான் இந்த பிரபஞ்சத்தினுடைய கதை அப்படின்னு சொல்லிட்டு அன்னிக்கே மாணிக்க வாசகர் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. இன்றைய காலகட்டத்துல அந்நியர் கண்டுபிடிக்கிற சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம ஏங்கி அவங்க கிட்ட போய் கையேந்தி நிக்கிற இடம் அந்த காலத்திலேயே இப்படிப்பட்ட கண்டுபிடிப்புகளை நம்ம எழுதி வச்சுட்டு போயிருக்கோம். வரிது நிலையிய காயமும் அப்படின்னு புறநானூற்றுல ஒரு வரி இருக்குது. இந்த காலகட்டத்தில் பிரபஞ்சத்தில் காற்றில்லா பகுதி இருக்குதுங்கிறத நிரூபிச்சிருக்காங்க. ஆனால் 16ஆம் நூற்றாண்டிலேயே புறநானூற்றில் இதை எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. இன்னைக்கு விமானங்கள் பறக்கிறத பார்த்து நாம் ஆச்சரியப்படுறோம். ரைட் பிரதர்ஸ் கண்டுபிடிச்ச இவ்விமானத்தை பார்த்து அதில் ஆச்சரியப்பட்டு நம்மளும் அந்த மாதிரி செய்யணும்னு சொல்லிட்டு அதை பார்த்து நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த காலத்திலேயே ராமாயணத்தில் நம்ம ராவணன் பறக்கும் விமானத்தில் போனதாக சரித்திரமும் இருக்குது. ஒவ்வொன்றும் நம்ம அந்நியர்கிட்ட இருந்து வாங்கும்போது செய்யும்போது நம்ம கிட்டே எல்லா பொருட்களையும் இருக்கிறத நம்ம மறந்துடுறோம். நம்ம இந்தியாவை மட்டும்தான் சப் காண்டினென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இது ஒரு நேஷன் அப்படிங்கிற தகுதியும் இல்லாமல், ஒரு காண்டினென்ட் அப்படிங்கிற தகுதியும் இல்லாமல், அதுக்கு நடுவில் இது நேஷனுக்கும் மேலே காண்டினென்ட்டுக்கும் கீழே சொல்கிற ஒரே ஒரு நாடு இந்திய நாடு மட்டும்தான். ஏன்னா இதில் தான் பாலைவனம், ஆறுகள், முக்கடல் சூழ்ந்து நம்ம இயற்கை வளங்கள் சூழ்ந்து இருக்கிற நாடு நம்மளுடைய பாரத நாடு. இவ்வளவு ரிசோர்சஸ், அதாவது இவ்வளவு விஷயங்கள் நம்ம நாட்டில் இருந்தோம். நம்ம ஏன் அந்நியரை நோக்கி செல்ல வேணும்? அவங்களுடைய கலாச்சாரங்களை பின்பற்றிட்டு நம்ம இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்கள் நம்மளை நாமே மறந்துட்டு இருக்கோம். அவங்க வீட்டிலேயே குழந்தைகள் இருந்தாலும் கையில கைபேசியை கொண்டு ஒவ்வொருத்தரையும் கூப்பிடுற நிலைமை அதை பார்த்து நம்மளுக்கு ஏற்பட்டுருச்சு. ஆனா அந்த காலத்துல நாம் அன்னை, தந்தை, தாத்தா பாட்டி, பாட்டன் பாட்டி, ஓட்டன் ஓட்டி, சேயோன் செயோல், பரம்பரை அப்படின்னு ஏழு தலைமுறைகளை சேர்த்து வச்சு உறவு கொண்டாடினது தான் நம்மளுடைய பண்பாடு. இன்றைய காலகட்டத்தில் எல்லாரையும் பார்த்து நம்மளுடைய தன்மையை நாமே மறந்து கொண்டு இருக்கையில் இவ்வளவு சிறப்பு கொண்டாட நாம ஏன் அப்படி இருக்கணுங்கிறது தான் என்னுடைய கேள்வி. நம்மக்குள்ள இருக்கிற எந்த உணர்வும் செத்துவிட விடங்கிறத மறந்துடக்கூடாது. நம்மளுடைய கலாச்சாரத்திற்கு ஒரு இழுக்கு, ஒரு ஆபத்து வந்தப்ப எல்லாருமே மெரினா கடற்கரையில இறங்கி நின்று காளையர்களாகவும் கன்னியர்கள் நின்று போராடினாங்க. அதை நம்ம மறந்துடக்கூடாது. என்றைக்கும் அது செத்து விடவில்லை. நம்மளுடைய உணர்வு நமக்குள்ள தூங்கிட்டு இருக்கு. அதை எழுப்ப வேண்டியது மட்டும்தான் நம்மளுடைய வேலை அப்படிங்கிறத நம்ம நினைவுல வச்சுக்கணும். நம்மளுடைய கலாச்சாரங்கள், நம்மளுடைய கண்டுபிடிப்புகள் பல இருக்கின்றது. அதை விட்டுட்டு நம்ம அந்நியரை பார்த்து ஓட தேவையில்லைங்கிறது என்னோட கருத்து. நன்றி. உலகிலேயே சிறந்த மொழியாம் தமிழ்மொழி, என் தாய்மொழிக்கு முதல் வணக்கம். இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் முத்தான முதற்கண் காலை வணக்கங்கள். நான் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு ஆணாதிக்கத்தை ஒழிப்போம், பெண்ணிடத்தை பாதுகாப்போம் என்பதுதான். உலகில் இனப்பெருக்கம் என்பது அத்தியாவசியமான ஒன்று. அது இல்லையே உலகமே சமைத்து ஆகிவிடும். அதில் முக்கிய பங்கு வகிப்பது பெண்கள் தான். கருவை உருவாக்குவதோடு ஆணின் பங்கானது முடிந்து விடுகிறது. அதை 10 மாதம் சுமந்து உலகிற்கு அறிமுகப்படுத்தும் வரை பெண்கள் சக்தியின் அம்சமாக விளங்கி வழியை தாங்கிக் கொள்கிறார். ஆண் குழந்தையின் வளர்ச்சியை விட பெண் குழந்தையின் வளர்ச்சிதான் முந்திக் கொள்கிறது என்கிறது விஞ்ஞானம். அறிவை வளர்க்கும் புனித இடமான கல்விக்கூடங்களிலும் இன்று பணியாற்றுபவர்கள் பெண்கள் தான். செவிலியர், மருத்துவர், ஏன் விஞ்ஞானம், பேருந்து என அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்குபவளும் பெண்தான். அக்காலத்திலே பெண்கள் சிறந்து விளங்கியிருக்கின்றன என்று தமிழ் இலக்கியமே கூறுகிறது. கையே தசரதனுக்கு போரில் தேர் ஓட்டினால் பெண், அதியமானுக்கு தூது சென்றால் ஔவையார், கல்விக்கு சரஸ்வதி, வீரத்திற்கு துர்க்கை, செல்வத்திற்கு லட்சுமி என்கிறது தமிழ் இலக்கியம். அத்தகைய சிறப்பை பெற்ற பெண்கள் இன்று அவலநிலை கல்லவா தள்ளப்பட்டிருக்கிறார்கள். எல்லா துறைகளிலும் எல்லா இடங்களிலும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பில்லாத சூழல் தான் நிலவுகிறது. பெண்கள் நலனை பேச்சோடு நிறுத்திக் கொண்ட பேரன்பு மிக்க தேசமே பெண்கள் நலனை பேரவாக்குள்
தமிழ்நாடு கொஞ்சம் விளையாடும் குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லாத தேசமா என் தேசம்? வந்தோரை வாழ வைக்கும் நனித்திரு நாடே, இங்கே பிறந்து வளர்ந்தவருக்கு பாதுகாப்பு இல்லாமல் போனது நியாயம் என்ன? வேலையே பயிரை மேயும் நிலைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதுதான் எப்போது? ஆண் வர்க்கமே உயிரணுவின் உற்பத்தி கூடமே, பெண்களின் பாதுகாப்பே. இறைவனாய் பார்க்க வேண்டிய பெண் பிள்ளைகளை இறையாய் பார்ப்பதன் நியாயம் என்ன? இப்போதுதானே கழிப்பாலிலிருந்து காப்பாற்றினோம், இப்போதுதானே பூட்டி கிடந்த விலங்குடித்து வீதிக்கு அழைத்து சென்றோம், இப்போதுதானே கரையறி விட்டோம் என்று ஆனந்த கண்ணீரை துடைத்தோம். ஆனந்த கண்ணீரை துடைத்த கையோடு வெந்நீரை பாய்ச்சுவதன் நியாயம் என்ன? பெண் பிள்ளைகளை மோகப்பொருளாக பார்க்கும் ஆண் எண்ணத்தின் அடிமடியில் செம்மட்டி கொண்டு அடிப்போம். நான் ஆண்களை அழிக்க சொல்லவில்லை, ஆணாதிக்கத்தை ஒழிக்க சொல்கிறேன். ஆண்கள் என தனித்துவில் பயிரிடப்பட்ட பயிரா? பெண்மையே உன் கருவில் உருவான உருதானே, உருவடு. உன் கருவின் உருவிலேயே உருவடு. உன் கையில் குழந்தையை தவழும் போது உன் தொடுதலின் இனிமையை புரியவே, நீயும் பெண் தான் என உணரவே. பெண் என்பவள் மலரினும் மென்மையானவள், மலையினும் திண்மையானவள் என்பதை உணரவே. பெண்ணினத்தை பாதுகாப்போம், ஆணாதிக்கத்தை ஒழிப்போம் என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய முத்தான முதற்கண் வணக்கங்கள். அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே, இச்சகத்தில் உள்ளோர் எல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே, பிச்சை வாங்கி வாழும் வாழ்க்கை பெற்றுவிட்ட போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே, துச்சம் என்று எண்ணி நம்மை தூறு செய்த போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே எனும் பாரதியின் பாட்டை மனதில் பதித்து என் அச்சம் நீக்கி நான் பேச வந்திருப்பது நம் பாரத நாட்டின் பரம்பெருமையை காக்கும் தமிழ்நாட்டின் இன்றைய நிலையை பற்றித்தான். எத்தனை எத்தனை மாற்றங்கள் மண் விட்டு வின் தொட்டு விந்தைகள் செய்கின்றோம். கல்வியில் புதிய புதிய மாறுதல்கள், விளையாட்டில் பற்பல சாதனைகள், உலக அறிவை அடைய இன்று பல மொழிகளையும் கற்க தொடங்கிவிட்டோம். இத்தனை மாற்றங்கள் இருந்தாலும் என் மனதிலோ பல கேள்விகள். இதனால் எத்தனை ஏழைகளின் வாழ்க்கை உயர்ந்திருக்கின்றது, எத்தனை விவசாயிகள் வயிறார மூன்று வேளை உணவு உண்கிறார்கள். இவை அனைத்தையும் விட முக்கியமானதாக கனவு நாயகன் கலாமின் வார்த்தைகள், கனவு காணுங்கள். இங்கு எத்தனை பேரின் சீரிய கனவுகள் இன்று நினைவாகின்றன? இந்த கேள்விகளை எல்லாம் இன்றைய சூழ்நிலையோடு ஒப்பிட்டு பார்த்தால் இவைகளுக்கு முற்றுப்புள்ளியே இல்லை என்பது தெரியும். ஒரு மனிதனின் அத்தியாவசிய தேவையான உணவு, உடை, இருப்பிடம் இவை இன்றி இயங்கும் ஏழைகள் இன்னும் தன் விடியலுக்காக காத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இன்றும் வெயிலினால் பல ஏழைகளின் குடிசைகள் எரிந்து கொண்டுதான் இருக்கிறது. விவசாயம்தான் நாட்டின் முதுகெலும்பு என்றார் காந்தியடிகள். அந்த முதுகெலும்பே இன்று முறிந்து கிடக்கின்றது. விவசாயி சேற்றில் கால் வைத்தால் தான் நாம் சோற்றில் கால்வை கை வைக்க முடியும். ஆனால் அவன் இன்று தூக்கில் உயிர் துறைக்கிறான். நம் நிலை என்னவாகும் என்று சற்று சிந்தியுங்கள். இது மட்டுமா நம் தமிழ்நாட்டில் நடக்கும் அவலம்? இது மட்டுமா கல்வி? கல்வி இன்று வியாபாரமாக மாறிவிட்டது. ஒரு ஏழை மாணவனால் நீட் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற முடியவில்லை. காரணம், நீட் தேர்விற்காக பயிற்சி அளிக்கும் கல்வி நிறுவனங்கள் தனியார் மயமாக்கப்பட்டுள்ளன. அந்த கல்வித் தொகையை செலுத்த முடியாததால் அவன் நீட் தேர்வில் வெற்றி பெற முடியவில்லை. சரி, மருத்துவம் மட்டும்தான் படிக்க வேண்டுமா? அரசு தேர்வுகளில் வெற்றி பெற்று நல்ல அரசு வேலை வாய்ப்பை பெறலாம் என்று பார்த்தாலோ, அரசு தேர்வுகளில் வெற்றி பெற்றாலும் இன்று லஞ்சம் கேட்கின்றனர். 10 ரூபாய்க்கு போராடும் மனிதனிடம் 10 லட்சக்கணக்கில் லஞ்சம் கேட்டால் அவன் என்ன செய்வான்? உலக அளவிலான கையூட்டுத் தொகையை கணக்கிட்ட பொழுது அமெரிக்க டாலர்களில் 1 டிரில்லியன் அளவில் கையூட்டு நடைபெறுகிறது என்பது தெரிய வந்துள்ளது. நம் இந்தியாவில் ஊழல் நடைபெறும் மாநிலங்களை கணக்கிட்டுள்ளனர். அதில் உத்தரப்பிரதேசம் 1ஆம் இடத்திலும், பஞ்சாப் 2வது இடத்திலும், நம் தமிழ்நாடு 3வது இடத்திலும் இருந்திருக்கிறது. இது எவ்வளவு வெட்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அகிம்சை என்னும் அரிய இலக்கணம் அவதரித்த தேசம் இது. அடிமை சாசனம் உடை தெரிந்து உரிமையை மீட்ட தேசம் இது. இந்த ஊழல் சாசனத்தை உடை தெரிந்து உண்மையை மீட்க இன்னும் எத்தனை நாள் ஆகும்? வறுமை கோடுகள் என்னமோ அழியுமா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஊழல் பணத்தை எண்ணி எண்ணி அரசியல்வாதிகளின் கை ரேகைகள் வேண்டுமென்றால் அழியலாம். ஆனால் இத்துடன் நம் நாட்டில் உள்ள அவலங்கள் முடிந்து விடவில்லை. இன்னும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றனர். விதவைகள் இன்றும் விலக்கி வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றனர். கை குழந்தைகள் கற்பழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றனர். பெண் ஒரு பக்கம் பார்த்தால் ஆண் பெண் வேறுபாடு, மறுபக்கம் பார்த்தால் சாதி மத வேறுபாடு. ஒரு திருப்பூரில் ஒரு அரசு பள்ளியில் வேலை பார்க்கும் ஒரு சமையல்கார பெண் தலித் இனத்தைச் சேர்ந்தவள் என்பதற்காக அந்த ஊரில் உள்ள ஊர் மக்கள் அவளை விரட்டி அடித்துள்ளனர். இது எவ்வளவு வெட்கப்பட வேண்டிய விஷயம். வேற்றுமையில் ஒற்றுமை கொண்டதுதானே நம் இந்திய நாடு. இதை மறந்துவிட்டீர்களா என்ன?
இத்தனை இத்தனை தடைகளையும் தாண்டி ஆனால் இன்றும் சிலர் சரித்திரம் படைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். நான் இல்லை என்று கூறவில்லை. ஆனால் இத்தனை தடைகளை தாண்டியும் சிலர் சரித்திரம் படைக்கும் பொழுது இத்தனை தடைகளும் இல்லாமல் இதனை உடைத்தெறிந்தால் இன்னும் எத்தனை எத்தனை பேர் சரித்திரம் படைக்க முடியும்? எனவே இத்தனை தடைகளையும் உடைத்தெறிந்து நாம் நம் தனி மனித முயற்சியாக முதலில் நம்மை திருத்திக் கொள்வோம், பிறகு மற்றவரை பற்றி சிந்திப்போம். அன்று காந்தி என்று ஒரு மகான் இருந்தார், நம்மை அகிம்சை வழியில் வழிநடத்தி சென்றார். இன்று யார் வருவார் என்று ஏன் காத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? நீங்களாக உங்கள் முதல் மாற்றத்தை எடுத்து வையுங்கள். நம் நாடு நிச்சயம் வெற்றி பாதையை நோக்கி செல்லும் என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்வதற்கு முன்னால் எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும், பண்ணிய பாவம் எல்லாம் பருதி முன் பணியை போல, நன்னிய நின் முன் நசுத்திடல் வேண்டுமையா என்னும் பாரதியின் பாவை கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. உங்க கூட இருக்கும் அனைவருக்கும் என் முத்தான முதற்கன் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு செயல் நாம் செய்யும் பொழுது அது நன்மை இருக்கிறது என்று தெரிந்தால் அதை அதிகமாகவும், நன்மை குறைவாக இருக்கிறது என்று தெரிந்தால் அதை பயன்படுத்த மாட்டோம். ஆனால் நன்மை குறைவாக இருக்கிறது என்று தெரிந்து நம் அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துவதால் கைபேசி, அதை பற்றி தான் நான் இங்கு பேச வந்துள்ளேன். அந்த காலத்தில் 10 வீட்டுக்கு ஒரு கைபேசி இருந்தால் இன்று ஒரு வீட்டில் 10 பேர் இருந்தாலும் அந்த 10 பேருக்குமே கைபேசி இருக்கிறது. ஆடு மாடு விட்டாவது இதை படிக்க வைங்கள் என்று கேட்ட குழந்தைகள் எல்லாம் இன்று ஆடு மாடு விட்டாவது எனக்கு கைபேசி வாங்கி கொடுங்கள் என்று கேட்கும் காலம் வந்துவிட்டது. கண்ணாமூச்சி, கபடி, பல்லாங்குழி போன்ற விளையாட்டுகளை ஓடியாடு விளையாண்ட சின்ன சிறிய சிட்டுகள் இன்று யாரோ ஒருவர் கைபேசியில் ஓடியாடு விளையாடுவதைக் கண்டு மகிழ்ச்சி அடைகின்றனர். ஆசிரியர் கரும்பலகில் கை வைத்து எழுதிய காலம் போய் மாணவர்கள் கைபேசியில் கண் பார்த்து எழுதும் காலம் வந்துவிட்டது. நேற்று பிறந்த குழந்தையிலிருந்து இன்று இறக்க இருக்கும் மைதானம் வரை அதிகமாக பயன்படுத்துவது கைபேசி தான். ஒரு குழந்தை சாப்பிட ஆரம்பிக்கிறது என்ற காரணத்தினால் அவர் தாய் அவனிடம் கைபேசி கொடுக்கிறார். அந்த கைபேசி ஒரு மனிதனை 15 வயதில் ஆபாச படம் பார்க்க வைக்கிறது, 20 வயதில் ஒரு பெண்ணை துணிச்சலாக வன்கொடுமை செய்ய வைக்கிறது, அதுவே 25 வயதில் அவனை சிறை வாழ்க்கையை அனுபவிக்க வைக்கிறது. ஒரு கைபேசி நம்மிடம் உள்ளது என்றால் அது நம்முடைய அனைத்து செயல்களையும் அழித்துவிட்டு தான் இருக்கும். முதலில் கை கடிகாரம் அணியும் பழக்கம் அனைவருக்கும் இயல்பாக இருந்து வந்தது. ஆனால் இப்பொழுது அதை அதிகமாக யாரும் பயன்படுத்துவதில்லை. பிறகு நாள்காட்டி, ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு அறைக்கும் ஒவ்வொரு நாள்காட்டி இருக்கும். ஆனால் இப்போது அதையும் அதிகமாக யாரும் பயன்படுத்துவது கிடையாது. ஒரு எண்களை சேமித்து வைப்பது கூட அதிகமாக யாரும் கிடையாது. நம் கைபேசியில் தான் சேமித்து வைக்கிறோம். 60 வயது பாட்டி கூட அந்த காலத்தில் வந்து கண்ணாடி அப்படிங்கிறத வந்து பயன்படுத்த மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு 6 வயசு குழந்தை கண்ணு தெரியல, மனப்பதட்டம், ஞாபக சக்தி இல்லை, கண் எரிச்சல், தலைவலி போன்ற பல இன்னல்களை சந்தித்து வருகிறது என்று கூறி என் உரையை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே, வானுடன் முன் தோன்றிய மூத்த குடியான நம் தமிழ் குடிக்கு என் முதல் வணக்கங்களை கூறிக்கொண்டு எனது உரையை தொடங்குகின்றேன். நான் உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு இயற்கையை பாதுகாப்போம். இன்றைய சூழலில் சுத்தமான நீரை பருக முடிவதில்லை, சுத்தமான காற்றை சுவாசிக்க முடிவதில்லை. காரணம், நீர், நிலம், காற்று இம்மூன்றுமே தனது இயற்கை தன்மையை இழந்து வருகிறது. நாம் அதனால் பல இன்னல்களை சந்தித்து வருகின்றோம். எனவே இயற்கையை பாதுகாப்பது என்பது அவசியமாகிறது. காடுகளில் உள்ள மரங்களை வெட்டுதல், நீர்நிலைகளில் உள்ள மணல்களை அள்ளுதல், காடுகளை விளைநிலங்களாக மாற்றுதல் போன்றவற்றால் இயற்கை வளங்களின் பரப்பளவு குறைந்து கொண்டே வருகிறது. உயிரினங்கள் மட்டுமே பெருகி வருகின்றன. தாவர இனங்களும் விலங்கினங்களும் இருக்கின்ற இடம் தெரியாமல் அழிந்து கொண்டே வருகின்றன. காரணம், இயற்கை அழிவு. இயற்கை பாசன முறைகளில் இருந்து விலகியதன் விளைவு அதிகமான பிளாஸ்டிக் உபயோகம் மற்றும் விநியோகம் போன்றவற்றையாலே இயற்கை அழிந்து கொண்டது வருவதன் காரணங்களாக அமைகின்றன. இதெல்லாம் விட வேதனைக்குரிய விஷயம் என்னவென்றால், நாம் தெய்வமாக போற்றி வணங்க வேண்டிய நதிகள் இன்று கழிவுகளை தாங்கும் பள்ளங்களாக மாறிக்கொண்டு வருவதால், சாலை விரிவாக்கம், நகர விரிவாக்கம் என மரங்களை நாம் வெட்டி கொண்டே வருவதால் பறவைகளும் அவற்றின் நிழலில் ஒதுங்கி தங்கி வாழும் விலங்கனும் இருக்கின்ற இடம் தெரியாமல் அழிந்து கொண்டு வரும் சூழ்நிலை ஏற்படுகின்றது. மேலும் மரங்களை நாம் வெட்டுவதால் புவி வெப்பமயமாதல் ஏற்பட்டு உயிரினங்களும் தனது அழிவை எண்ணிக்கொண்டே போய்கொண்டிருக்கின்றன. இயற்கை நமக்கு பல்வேறு அற்புதங்களை தந்து கொள்கின்றன. பசுமையான சோலைகள், அழகான பூக்கள், புல்வெளிகள், காடுகள், நிலம், நீர், ஏரி, குளம், கால்வாய், அடடா எவ்வளவு அற்புதங்கள்! இவையெல்லாம் பாதுகாக்க வேண்டியது நமது கடமையும் பொறுப்பும் என்றோ, ஆனால் அதையா நாம் செய்து வருகின்றோம்? கடவுள் படைத்த உலகம், அதை காப்பதற்கே நாம் பிறந்தோம். இறைவன் பதித்த உன்னதத்தை புதுப்பிக்கவே நாம் வளர்ந்தோம். உணவே மருந்தான காலம் போய் மருந்தையே உணவாகி உட்கொண்டு கொண்டிருக்கின்றோம். இயற்கையான காற்றை மறந்து ஏர் கூலரை தேடினோம். காய்கறிகளை மறைந்து சாண்ட்விச்சை நாடினோம். நாம் கழிவுக பிரம்மாக்களாய் நவீன உலகத்தை படைக்க நாம்
தொழிற்சாலைகளிலிருந்து வரும் இயந்திரங்களின் அவ்வளவு ஓசை கேட்கின்ற உங்கள் காதுகளுக்கு கதறி கொண்டிருக்கும் இயற்கையின் அவ்வளவு ஓசை கேட்கவில்லையோ? நாம் படைத்த இந்த உலகத்தையும் நாம் அனுபவித்த இந்த இயற்கையையும் நம் அடுத்த சந்ததிகளையும் காணவும் அவர்களும் அனுபவிக்கவும் அவர்களுக்கும் கொஞ்சம் வழிவிடுவோமே. எனவே இயற்கையை காப்போம். முடங்கி கொண்டிருந்தால் சிறந்தி கூட உன்னை சிறை பிடிக்கும். எழுந்து நட மனிதா, எரிமலை கூட உனக்கு வழி கொடுக்கும் என்று கூறிய நுரையை முடிக்கிறேன். தேடிச்சோ நிறந்தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்ப மிக உணன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிள பருவம் எய்தி கொடுங்கூற்று கிளையன பின்மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? என்ன, நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? என்ற என் தந்தை பாரதியின் வரிகளை வணங்கி எனது உரையாடலை தொடங்குகின்றேன். நெஞ்சிலே முட்களை வைத்துக் கொண்டு நாவிலே நந்தவனம் வளர்ப்பதை விட உள்ளதை உள்ளபடி எடுத்து சொன்னால் சமூகம் மாறும் என்றால், சமூக அவலங்கள் என்ற தலைப்பில் சொற்களால் சவுக்கடி கொடுக்கவும் தயாராக உங்கள் முன் வந்துள்ளேன். முதலாவதாக பசி. அன்பு இல்லாமல் உறவு வாழ முடியாது, உணவு இல்லாமல் உயிர் வாழ முடியாது. பிறப்போடு வந்த உணர்வு பசி என்ற உணர்வு. பசிக்கு தெரியுமா ஏழை பணக்காரன் என்ற வேறுபாடு? பசிக்கு தெரியுமா சாதி மதம் மொழி என்ற பிரிவினை புரியுமா? பசி என்ற பிடியில் சாவார் ஏழைகளை கண்ணீரிலே. மனிதநேயம் எங்கு அழிகின்றதோ அங்கு இந்த பாவங்கள் தொடங்குதடி. நெஞ்சு பொறுக்கவில்லையே, பசியால் வாடும் மக்களை எண்ணி பயனில்லையே. மாடி வீட்டில் அறுசுவை உணவு உண்ண இங்கு ஏழையின் வீட்டில் பிஞ்சு வயல் எரிகிறடி. தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லையே, இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்றார் என் பாரதி. ஒருவரும் முன்வரவில்லை. தீர்க்க தரிசனமாய் இறைவனிடம் வரமுன்று கேட்கின்றேன், திக்கற்று கிடக்கும் மக்களின் பசியை போக்க. அடுத்தாவதாக இந்தியாவின் எட்டு திசைகளிலும் எதிரொலிக்கும் ஒரு அவலக்குரல் கற்பழிப்பு. மங்கையரால் பிறப்பதற்கே மாதவம் செய்திருத்தல் வேண்டுமம்மா என்றனர். ஆனால் இன்று மங்கையரால் பிறந்தால் மானமிழந்து மரணிக்கப்படுவோம் என்ற அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம். பெண்களின் இந்த அவல நிலைக்கு அவளின் ஆடையணியும் பிறந்தான் காரணம் என்று கூறும் மூடர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கின்றேன். 9 மாத பிச்சு குழந்தையின் ஆடையில் என்ன குறை கண்டீர் என்று பெண் பிள்ளைகளிடம் பாதுகாப்பை பற்றி சொல்லிக் கொடுப்பதை விட்டுவிட்டு ஆண்களிடம் பெண்களை மதிக்க கற்றுக் கொடுக்கின்றனோ அன்றே சமூகம் மாறும், அன்றே நம் நாடும் வல்லரசாகும். நல்லதோ வீணை செய்து அதை நலங்கிட புழுதியில் எறிவதுண்டோ என்ற என் பாரதியின் வரிகளுக்கிணங்க, பெண்ணை பூ போல் பெற்றெடுத்து தேனும் பாலும் வாரி இறைத்து ஊட்டி வளர்த்து இறுதியில் ஒரு காம கொடூரனின் பசிக்கு இரையானது வருந்தத்தக்க சம்பவங்களில் ஒன்று. இவ்வாறு நெஞ்சம் நெகிழ வைக்கும் நிகழ்வுகள் பல, ஆனால் தீர்வுகள் ஒரு சிலவனவே. அடுத்தாவதாக கல்வி. ஆட்சி அதிகாரம் வேண்டும், நமக்கு அரசாங்க பதவியும் வேண்டும். அன்றாட காட்சியே ஆயினும் நாம் வென்றால அதிகாரம் வேண்டும். இறுதியில் கல்வி கட்டாயம் வேண்டும். ஆனால் இன்று காங்காச்சாவை காசுக்கு விற்று கல்வி வியாபாரமாகிவிட்டதே. அடுக்குமாடி கட்டிடங்களின் உயர்வால் கல்வியின் விலைமதிப்போ கூடிவிட்டது. அரசு பள்ளியில் படித்து 1100 மதிப்பெண்களுக்கு மேல் பெற்ற என அனிதா அக்காவின் கனவோ மண்ணோடு மண்ணாகிவிட்டது. மருத்துவ கனவை ஏழைகளுக்கு 8 கனியாகிவிட்டது இந்த நீட் தேர்வு. என் தாத்தா காமராஜர் வரமாக விட்டு சென்று கல்வி இன்று சாபமாகிவிட்டது. இப்படிப்பட்ட அவல நிலையிலும் என் இந்தியாவை என் உள்ளத்தின் உயரத்தில் வைத்து ஒரு இனிய கவிதையுடன் என் உரையை முடிக்கின்றேன். புத்தரின் கைகளிலே தானியம் தின்று வர்த்தமானரின் கைகளிலே தண்ணீர் குடித்து வள்ளுவர் வள்ளலாரிடம் வார்த்தை பழகி காந்தியின் பள்ளியிலே அகிம்சை படித்து நேர்வின் தோள்களிலே நியாயம் பயின்று அழகிருந்தும் கொத்தாத அகிம்சை புறா அழகிருந்தும் கொத்தாத அகிம்சை புறாவாம். அது என் இந்திய புறா என்ற காரணத்தால் தான். அது என் இந்திய புறா என்ற காரணத்தால் தான். ஊக்குவிப்பவனும் தேக்குவிப்பான் என்ற வகையில் எனக்கு ஊக்குவித்த என் தோழர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். உங்கள் பாரதி மகள். அனைவருக்கும் என் காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு நான் உரையை ஆரம்பிக்கிறேன். நான் இங்கு பேச போகும் தலைப்பு என்னவென்றால் மன அழுத்தம். நாம் மன அழுத்தம் என்னும் வட்டத்திற்குள் தள்ளப்பட்டு ஈர்க்கப்பட்டு நம் வாழ்க்கையை ஒரு கட்டாய நிலையில் நம் வாழ்க்கையை அழித்து கொண்டு அதன் அழிவை நாம் கண்கூட பார்த்து கொண்டு பரிந்தவித்து நாம் வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கின்றோம். நான் இதை உணர்த்த ஒரு சிறு சான்றை ஒன்று கூற விரும்புகின்றேன். நாம் அனைவருக்கும் தெரியும் மாவீரன் நெப்போலியன் பல சாம்ராஜ்யத்தை ஆண்டு பெரிய பெரிய போர் படைகளை கொண்டு உலகத்தையே ஆண்ட மாவீரன் நெப்போலியன் ஒரு சிறு தவறினால் அவரை பிரிட்டன் சாம்ராஜ்யம் ஆப்பிரிக்காவின் ஒரு தனி சிறையில் அவரை அடைத்து விட்டது. நான் என்ற ஆணவம் கர்வத்தினால் நான் இன்று நான்கு செவத்திற்குள் தள்ளப்பட்டு எப்படி நான் இருப்பேன் என்று ஒரு ஆணவத்தினால் அவர் மன அழுத்தம் என்னும் வலைக்குள் தள்ளப்பட்டு தனிமையிலும் சோகத்திலும் வாடி
தன் வாழ்க்கையே அழித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது அவரை சந்திக்க ஒரு நண்பர் நண்பருக்கு மட்டுமே அனுமதி கிடைத்தது. அவர் நெப்போலியனிடம் ஒரு சதுரங்க பெட்டி ஒன்றை பரிசாக கொடுத்தார். உன் சோகத்தை உன் தனிமையை இந்த சதுரங்க பெட்டி போக்கும் என்று கூறினார். ஆனால் மன அழுத்தம் என் வலைக்குள் மாட்டிய அவர் என்ன செய்வது என்று தெரியாமல் தடுமாற்றத்தையும் நிதானத்தையும் இழந்து அந்த சதுரங்க பெட்டியை அவர் என்ன என்று பார்க்க தவறிவிட்டதனால் அவர் தற்கொலைக்கு ஆளாகி அவர் இறந்து விட்டார். கடைசியில் அந்த சதுரங்க பெட்டி பல ஆண்டுகளுக்கு பிறகு ஏலத்திற்கு வந்தது. அப்போது அதில் என்ன இருக்கு என்று எடுத்து பார்த்தால் அந்த சிறையில் இருந்து எப்படி விடுபடுவது என்று வரைபடம் ஒன்று இருந்திருக்கின்றது. இதிலிருந்து நாம் என்ன அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், மன அழுத்தத்தில் நாம் அனைத்து நிதானத்தையும் பொறுமையையும் இழந்து நாம் நம் நிலைமையை நாமே அழித்துக் கொண்டு வாழ்க்கையை அழித்துக் கொண்டு நாம் கடைசியில் நாம் அனைத்தையும் இழந்து தனிமையில் நின்று கொண்டிருக்கின்றோம். இதை தவிர்க்க வேண்டும் என்றால் மன அழுத்தம் என்ற நிலையில் இருக்கும் நாங்கள் நிதானத்தை ஒரு பொழுதும் இழக்கவே கூடாது. பொறுமையும் நிதானத்தையும் ஒரு ஆயுதமாக கொண்டு மன அழுத்தம் என்னும் ஒரு போரினை வென்று நம் வாழ்க்கையில் பல செயல்களை நாம் வெல்ல வேண்டும். நான் உரையை முடித்துக் கொள்கின்றேன். நாம் பொறுமையுடன் நிதானத்துடனும் நம் வாழ்க்கையை வாழ்க்கையில் இன்பம் பெற வேண்டும். துன்பம் பெற்றாலும் அதிலிருந்து அனுபவத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு துன்பத்தோடே வாழக்கூடாது என்று